எஸ்டி பில்லாஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் கிரிபிரகாஷ் ஈரோட்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னாக்கா எக்ஸ்போஸ்டு பிரிக்வால், அதாவது சுவாசிக்கும் சுவர்கள். ஸோ இந்த எக்ஸ்போஸ்டு பிரிக்வால வந்துட்டு எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, அதனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படின்னா தான் நம்ம வீடியோல சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்து முழுமையா ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னாக்க, நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணிட்டு அது பதிலே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிட்டு ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நாளைக்கு நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸ்போஸ்டு பிரிக்வால வந்துட்டு எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது அப்படிங்கறத பத்தி பாத்திரலாம். பட் இதுல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நம்ம கவனத்துல வச்சுக்க வேண்டியது என்னன்னாக்க, கண்டிப்பா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ல அவசரமே கூடாது. என்ன ரீசன் அப்படின்னாக்க, இந்த இதுல வந்து கொஞ்சம் துல்லியமா தான் நம்ம வந்து கொஞ்சம் நேர்த்தியா செய்ய வேண்டியிருக்கும் வேலைப்பாடுகள். ஸோ அதனால வந்துட்டு அவசரம் வந்து கண்டிப்பா கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய செங்கற்கள், அதாவது பிரிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு நல்ல தண்ணியில வந்து நீங்க முக்கி எடுத்துக்கோங்க. அது எதுக்கு அப்படிங்கறத நான் இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு முழுமையா சொல்றேன். அதாவது ஒரு நல்ல தரமான செங்கல் வேலைகள் வந்து செய்யும் போது என்ன நல்லா கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் தனியா உங்களுக்கு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஹாஃப் இன்ச்சுக்கு ஹாஃப் இன்ச் வந்துட்டு ஒரு அலுமினியம் ஸ்கொயர் பைப் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 4 அடி நீளத்துக்கு வந்து நீங்க இப்போ பிக்சர்ல இருக்கிற மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மேசன் நாள் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மேசன் நாளுக்கு ஒரு மேசன் நாளுக்கு 2 பீஸ் வந்து நம்மளுக்கு தேவை இந்த சைஸ்ல. ஸோ இது எதுக்கு அப்படின்னாக்கா, நீங்க வந்து ஒரு லேயர் வந்து நீங்க வச்சிடுறீங்க. ஒரு லேயர் வச்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சைட்லயும், அதாவது வால்னுடைய இன்னர் சைட்லயும் அவுட்டர் சைட்லயும் அந்த எஜ்ஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க படத்துல பாத்துட்டு இருக்கிற மாதிரி அந்த அலுமினியம் சேனலை வந்துட்டு நீங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா கலவை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபில் பண்ணிட்டு நீங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு மேல வந்துட்டு செங்கற்களை வந்துட்டு அடுக்கிட்டு, ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்லதான் வந்துட்டு நம்ம வந்து இதுல கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து அவுட்டர்ல வந்துட்டு அந்த அலுமினியம் சேனல்ல வச்சுட்டு நம்ம வந்து கலவையை ஃபில் பண்றதுனால கலவை வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளியில வந்து சரிஞ்சு விழுந்து வீணாகிறத வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தடுக்கப்படுது. ஸோ வந்து இதுல வந்து கலவை வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பெரும்பாலும் மிச்சப்படுத்தலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இதுல நம்ம கவனிக்க கூடியது என்னன்னாக்கா, செங்கற்கள் வந்துட்டு நம்ம அடுக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து ஹரிசாண்டலா, அதாவது கிடைமட்டமாக நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னாக்க, நூல் கட்டி நம்ம வந்து செக் பண்ணலாம். அதே மாதிரி செங்குத்தான அந்த வெர்டிக்கல் போர்ஷன் வந்து நம்ம எப்படி செக் பண்ணணும், 90 டிகிரி எக்ஸாக்டா இருக்கா அப்படிங்கறத பார்த்து பாத்தீங்கன்னாக்கா பிளம்ப் அப், அதாவது தூக்குண்டுன்னு தமிழ்ல சொல்லுவோம், ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம அந்த மேல ஒரு லேயர் வச்சிட்டோம் இல்லைங்களா, ஸோ அந்த லேயர் வச்ச பிறகு அந்த நம்ம வச்ச அந்த அலுமினியம் சேனல் வந்து அழகா உருவி எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல வந்து நம்ம பேக்கிங் பண்றோம் இல்லைங்களா, அந்த பேக்கிங் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா கலவை ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கலவையை வந்து ஜஸ்ட் நம்ம மேல அப்ளை பண்ணிட்டு லைட்டா வந்து தண்ணி ஊத்தி அந்த வெர்டிக்கல் போர்ஷன்ல வந்துட்டு ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனை கேட்டாக்கா அந்த மாதிரி ஃபில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா சிமெண்ட் வந்து சாண்டில் இருந்து தனியா பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபியூச்சர்ல வந்துட்டு உங்களுடைய சுவர்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா கிராக்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு, வெடிப்புகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் சொல்றேன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரியான விகிதத்துல ஃபர்ஸ்டே வந்து கலவை நீங்க கலக்கும் போதே தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதை அப்படியே தான் அப்ளை பண்ணணும். எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி வந்து நீங்க அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இதுல வந்து நீங்க கவனமா இருங்க. ஸோ அந்த அலுமினியம் சேனல் வந்து உருவி நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்ன இல்லைங்களா, அது வந்து நம்ம கிடைமட்டத்துல வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கேப், அதாவது அந்த எக்ஸ்போஸ்டு கேப் வர்றதுக்காக அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா டக் பாயிண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ அந்த கேப் வந்து வர்றதுக்காக வந்துட்டு நம்ம அந்த சேனல் வந்து நான் வச்சிருப்போம். அதை வந்து நம்ம உருவி எடுத்த பிறகு நம்ம வெர்டிக்கலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு 6 mm ராட், அதாவது 6 mm சைஸ் இருக்கக்கூடிய நம்ம சைட்ல யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சிவில் ராட்ஸ் வந்துட்டு நீங்க லைட் அப்படி சுரண்டி அந்த வெர்டிக்கலா இருக்கக்கூடிய போர்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த கலவை வந்து நீங்க ஒரு 1/2 inch திக்னஸ்க்கு வந்துட்டு சுரண்டி எடுத்துட்டீங்க அப்படின்னாவே நீங்க இப்ப படத்துல பாத்துட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த அப்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல தோற்றத்தை கொடுக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன யூசேஜ் அப்படின்னாக்கா,
அதாவது இப்போ நீங்கள் சாதாரணமாக வந்து சேம்பர் பில்ஸ், அதாவது சூளையில் இருக்கக்கூடிய செங்கல்கள் வாங்கி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவீங்க. ஸோ அப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயர் கட் பிரிக்கு இல்லைங்களா, அதாவது ஒரு ஹை ரேட்டில் வாங்கக்கூடிய பிரிக்கு, அதாவது நல்லா ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த பிரிக்கு வச்சு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்கன்னா எப்படி எந்த மாதிரியான தோற்றத்தை கொடுக்குமோ அந்த தோற்றம் வந்து நீங்கள் சூளை செங்கற்கள் வச்சு கட்டும்போதே இந்த மெத்தேடில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தோற்றத்தை கொடுக்கும். ரெண்டாவது இதில் இன்னும் என்ன யூசேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாகவே பெயிண்டிங் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கனாக்கா அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுவே வந்து ஒரு எலிவேஷன் மாதிரி இருக்கும். ரெண்டாவது இன்னொன்று என்னன்னாக்கா நீங்கள் இதுக்கு மேலே பிளாஸ்டிங் பண்ணும்போது அந்த டக் பாயிண்டிங் நம்ம வந்து கிரியேட் பண்ண இல்லைங்களா, ஸோ அந்த பாயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல கிரிப்பாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிங் அதாவது நம்ம பூச்சி வேலை செய்யும்போது அந்த சுவர்களோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகி நல்லா ஒட்டிக்குது. கலவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து பிரிஞ்சு வராது. ஸோ இந்த ஒரு யூசேஜ் தான். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா இந்த மெத்தடில் வந்துட்டு நம்ம சுவர்கள் வந்து கட்டும்போது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 5 அடி உயரத்துக்கு மேலே வந்து நம்ம வந்து கட்டவே கூடாது. ஸோ அதுதான் இதில் உண்டான ஒரு ரூல்ஸு. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் அவசரம் கூடாது அப்படின்ட்டு, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அந்த லைக் தான் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.